மறுதலிக்க மாட்டேன். அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மறிக்க வேண்டியதாய் இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லோரும் அப்படியே சொன்னார்கள். பேதுரு தன்னை பற்றி தன் உள்ளத்தில் நினைத்ததை இங்கு மறுபடியுமாக கூறுகிறான். அவனை பற்றி அவனுக்கு அதிக நம்பிக்கை இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவோடே மறிக்க வேண்டியதாக இருந்தாலும் தான் அவரை மறுதலிக்கப் போவதில்லை என்று பேதுரு உறுதியாக கூறுகிறான். தான் என்ன செய்ய வேண்டும் என்பது பேதுருவுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. கிறிஸ்துவை மறுதலிப்பதற்கு பதிலாக அவரோடு கூட மறிப்பது மேன்மையானது என்னும் சத்தியம் பேதுருவுக்கு நன்றாக தெரியும். தனக்கு தெரிந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிய தான் ஆயத்தமாக இருப்பதாக கூறுகிறான். என்ன துன்பம் வந்தாலும் எவ்வளவு வேதனை வந்தாலும் தான் இயேசுவை விட்டு விலகி போவதில்லை என்று உறுதியாக கூறுகிறான். எவ்வளவு கிரயம் செலுத்த வேண்டியதாக இருந்தாலும் இயேசுவோடு கூட இருப்பதற்கு அதை செலுத்த ஆயத்தமாக இருப்பதாக அறிவிக்கிறான். பேசுவது எப்போதுமே எளிது. நமக்கு மரணம் வருவதற்கு வாய்ப்பு இல்லாத போது நாம் மறிக்க ஆயத்தமாக இருப்பதாக வீரத்தோடு பேசுவோம். ஆனால் மரணம் நம்மை நெருங்கி வரும்போதோ மறிப்பதற்கு பயப்படுவோம். பேதுருவும் சாதாரண மனுஷனைப் போலவே பேசுகிறான். தனக்கு மரணம் விரைவில் வராது என்ற நம்பிக்கையில் தான் இயேசுவோடு மறிக்க ஆயத்தமாக இருப்பதாக கூறுகிறான். ஆனால் சோதனை வந்தபோதோ இயேசுவையே தனக்கு தெரியாது என்று கூறி மறுதளித்து விடுகிறான். உபத்திரவ காலத்தில்தான் விசுவாசிகளின் உண்மையான சுபாவம் வெளிப்படும். நாம் மறிக்கும் போதுதான் நமக்கு மெய்யான சுபாவம் மற்றவர்களுக்கு தெரிய வரும். இயேசுவோடு கூட மறிக்க வேண்டியதா இருந்தாலும் அவரை மறுதலிக்க மாட்டேன் என்று பேதுரு கூறியதும் மற்ற சீஷர்கள் எல்லோரும் அப்படியே சொல்கிறார்கள். நீதிமான்களில் பலர் தங்கள் சுய பலத்தையும் சுய ஆற்றலையும் அதிகமாக நம்புகிறார்கள். சுயத்தை நம்புகிறவர்கள் சீக்கிரம் விழுந்து போவார்கள். நமது சொந்த பலத்தை நாம் நம்பாமல் கிறிஸ்துவையே நம்ப வேண்டும். தாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று நினைப்பவர்கள்தான் உண்மையிலேயே பாதுகாப்பு அற்றவர்களாக இருப்பார்கள். சீஷர்கள் எல்லோரும் இயேசுவை மறுதளிக்க மாட்டோம் என்று வாக்கு பண்ணுகிறார்கள். ஆனால் காவல் சேவகர்கள் இயேசுவை கைது பண்ணியவுடன் சீஷர்கள் எல்லோரும் அவரை விட்டு ஓடிப்போகிறார்கள்.